இப்பவும் சாப்பிட்ற சவுத் இண்டியன் அதுக்கப்புறமா கான்டினென்டல் அதெல்லாம் தாண்டி வித்தியாசமான ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுவோம்னா ரேடியோ சிட்டி டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு இன்னைக்கு ரேடியோ சிட்டி பரத்தாலும் நான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கிற இடம் நார்த் ஈஸ்ட் கிச்சன், வெலிங்டன் பிளாஸாவில் தான் இந்த ஒரு நார்த் ஈஸ்ட் கிச்சன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃபுட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும், அதுவும் ஹோம் குக்டு ஃபுட் டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் சாப்பிட போகிற ஐட்டம் பேர்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கல்புக்ஸு, டக்டோரிட்டாங், டக்கால் பீ, அதுக்கப்புறமா கிங் பாப் அப்படின்ற மாதிரி இதில் பேர்லாம் நம்மளுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்குது. பட் நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் உங்களுடைய சிக்னேச்சரான ஃபுட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் எடுத்து வரேன்னு இருக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு இந்த நார்த் ஈஸ்ட் கிச்சனில் இருக்கிற ஃபுட்டு, நார்த் ஈஸ்ட் ஃபுட்டு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Taste of Chennai with RJ Bharat. All right, North East Kitchen la irukren. So இன்னைக்கு அவங்களோட காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வரிசையாக போகிறது. அதில் எடுத்த உடனே நமக்கு ஒயிட் ரைஸ் பவுல், சிக்கன் கலர் செம்மையாக இருக்குது. அண்ட் இது ரொம்ப முக்கியம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் இருக்குது, அதுக்கப்புறமா பனானா பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன், ஸ்பினாச் இருக்குது, அதை நான் மெதுவாக ட்ரை பண்ணுறேன். ஃபிஷ் குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது வந்து ரேடிஷ்லேயே வந்து பண்ண ஒரு விஷயம், அப்படியே நம்ம ஊர் ஊருக்கா மாதிரி இல்லையா, அதுவே வந்து ரேடிஷில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த காம்போ தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நார்த் ஈஸ்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேக்காகிறது மோமோ, அதனால் மோமோ இருக்குது. துர்கா அப்படின்னு ஸோ துப்பா அப்படின்னு சொல்லி நூடுல்ஸு, ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூடுல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சிக்கன் ஃபிஷ் ரைஸ், அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட்டில் செய்யப்பட்ட சாலடு, அதுக்கப்புறமா ஸ்பினச் இருக்குது, அதுக்கப்புறமா பொட்டேட்டோ பனானாவில் செஞ்ச ஒரு ஐட்டம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா மோமோ இருக்குது, ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணணும், களத்துக்குள்ளே போகிறோம் போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போக போகிறது எதில் அப்படின்னா நம்ம வந்து மோமோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மோமோஸ் சூடாக அந்த ரெட் சட்னி இருக்குது, அது கூட நல்ல மோமோஸ் சொன்னேன். அடுத்து என்ன பண்ணுறோம்னா சிக்கன் ட்ரை பண்ணுவோம். இது ரொம்ப புதுசாக இருக்கு, இது வந்து பொட்டேட்டோ அண்ட் பனானா. வித்தியாசமாக இருக்குது, மீன் நார்த் ஈஸ்டோட ஃபுட்டு நினைக்கிறது. பட் நான் வந்து பனானா அப்படின்னு டேஸ்டாக இருக்குன்னு நினச்சேன், காரமாக இருக்குது. இது ஸ்பினாச், இது வந்து ஸ்பூனு, இது வந்து சூப்பி நூடுல்ஸ். நம்ம வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா எனக்கு அந்த சூப்போட பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கீழே ஜூஸும் இருக்குது. அந்த சூப்பும் அது கூட இருக்கக்கூடிய அந்த சிக்கன் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது நெக் சிக்கன் காம்போ, சரியா? ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட் கொஞ்சம் எடுத்து, ஃபிஷ் குழம்பு, வந்துட்டு இது வந்து ரொம்ப ஸ்டிக்கி ரைஸாக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் குழஞ்சிருக்கும், கொஞ்சம் வித விதையாக இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப என்ன, இது ஒருவேளை அரவேக்காடாக கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது, அதுதான் உங்களுடைய ஸ்டைலு. ஸோ நார்த் ஈஸ்ட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் போகணும். இந்த பைக் ட்ரிக்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஸ்டிக்கி ரைஸில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய ஃபேவரெட், அதாவது எப்போ தோணுனாலும் நம்ம வந்துட்டு தான் சாப்பிடுவோம். பட் இங்கே நார்த் ஈஸ்ட் கிச்சனில் ஃப்ரைட் ரைஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா அதுவும் ஸ்டிக்கி ரைஸ், எஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி ரைஸ் எல்லாம் ஒட்டி 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 வருது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்
நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நம்ம கொஞ்சம் மெத்த மதியாக இருக்கும், நம்ம கிடையாது. பட் குட், பெரிய ஐட்டம் வரமாட்டேது. நான் இப்போ தான் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறேன் கத்துக்குட்டி சாப் ஸ்டீட்டில். அதனால இதை வந்து நம்ம கையிலே எடுத்து சாப்பிடுவோம். என்னது இது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கே தெரியும், தண்ணி குடம் தான். அதுக்கு என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்களா? இங்கே நார்த் ஈஸ்ட் கிச்சனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, பில்லு கூட சேர்ந்து இதுவும் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும், சில பேர் போர்க் ஆர்டர் பண்ணுவாங்க, சில பேர் பீஃப் ஆர்டர் பண்ணுவாங்க. பீஃப்லாம் பார்க்குறதுக்கே நல்லா ஒரு சிவப்பு கலரில் இருக்குது. அண்ட் அதுக்கு பேர் கூட நாகா, நாகா மிர்ச்சி, நாகா மிர்ச்சி, நாகா கிங் சில்லின்னு ஒரு சில்லி இருக்குது. அது அவங்க ஊர் பக்கம் பயங்கர ஃபேமஸ் போல், ரொம்ப காரம் கொடுக்கும் போல, கலரும் கொடுக்குது காரமும் கொடுக்குது. எல்லாம் சாப்பிட்டு கொடுத்தவொடனே லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்குது ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அப்போ பில்லு சாப்பிட்றப்ப, ஐ மீன் பில்லு கொடுக்குறப்ப இப்படி சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் கூலாக யார் வந்து சூடாக பில் கொடுக்கக்கூடாது, அதனால் கூலாக நீங்கள் பில் கொடுக்குன்றதால இப்படி அழகாக வெட்டி கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஃப்ரீ தான். ரேடியோ சிட்டியோடைய டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு வெலிங்டன் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாசாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கிச்சன் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்து நல்லா அந்த நார்த் ஈஸ்டோட ஃபுட் நிறையா சாப்பிட்டேன். பேரெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நேக் காம்போ அப்படின்னு சொல்லி ஒன்று, நேக் சிக்கன் காம்போ அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். அதை தான் இங்கே வரவங்க எல்லாருமே வாங்குறாங்க. இது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எடுத்து ஒரு சிக்னேச்சரானது. அதில் வந்து ரைஸ் இருந்துச்சு. ரைஸ்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான சாதம் கிடையாது. அது ரொம்ப ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருந்துச்சு, அதனால் நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா சிக்கன் இருந்துச்சு, ஃபிஷ் இருந்துச்சு. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து எனக்கு போர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, போர்க்கும் இங்கே சர்வ் பண்ணுறாங்க, பீஃப் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. அது நான் இங்கே சாப்பிட்டவங்க நிறைய பேர்ட்ட கேட்கும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது சார், பயங்கர மவுத் வாட்டரிங்காக இருக்குது அதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவங்கட்டையும் கிட்டே செம்மையாக இருக்குனாங்க. ஸோ இங்கே பீஃப், அதுக்கப்புறமா அவங்களுக்கு போர்க், இது எல்லாமே கிடைக்குது. போர்க்கை பற்றியே சொல்லணும் அப்படின்னா, போர்க்கை வந்து குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. எப்படின்னா அதை வந்துட்டு பயங்கரமாக அந்த டீவாம்லாம் பண்ணி குக் பண்ணணும் அப்படிவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு அது வேறு மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக அது பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டவங்க நிறைய பேர், சில பேர்லாம் அப்படி வாயில் அந்த டிஷ்ஷை வைக்கும்போதே அப்படின்னாங்க. அந்த ஒரு ஃபுட் ஆர்கேஸ்டப்லாம் நான் இங்கே வந்து பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போர் பீஃப் எல்லாமே இருக்குது. என்னோட ஃபேவரட் சிக்கன்னாலும் இங்கே சிக்கன் சாப்பிட்டேன். அப்சல்யூட்லி என்ன சொல்கிறது, ஃபினாமினல், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இங்கே வந்து சாப்பிடுங்க. எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, எத்திராஜ் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, எத்திராஜ் காலேஜுக்கு பக்கத்துலேயே இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஐ மீன் ஆப்போசிட்டில் இருக்குது எக்மோர். ஸோ எத்திராஜ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படின்னா இந்த வெலிங்டன் எஸ்டேட் இருக்கும். அங்கே வந்து நார்த் ஈஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் ரேடியோ ஸ்ரீ தமிழோட இங்கிலீஷில் பார்த்துருங்க, இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையே நீங்கள் வந்து சொல்லலாம். எதுக்கு இதை வச்சு வச்சு பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே வந்ததில் இன்றைக்கி நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அது வந்து இந்த சாப்ஸ்டிக் ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா இந்த கடையோடைய ஓனர் இருக்கிறவர் பார்த்தீங்களா, பின்னாடி தான் இருக்கிறது. பார்க்குறதுக்கு ஜாக்கி சான் மாஸ்டர் மாதிரி இருப்பார், அவர் தான் இந்த கடையோட ஓனர். ஸோ அவர் எனக்கு வந்து சாப்ஸ்டிக்கில் எப்படி சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, சும்மா சாப்ஸ்டிக்கில் பூந்து விளாடுவோம் பார்த்திங்களா, ஸ்பூனவே சாப்ஸ்டிக்கில் எடுத்துன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்களும் வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இன்னொரு டேஸ்ட் ஆஃப் சென்னையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கடா பாபாவின் சொல்லி சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் ரேடியோ சிட்டி பாரு.